ஜெயாடி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஷப்தினா. எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில் வழங்கும் கமகம சமையல். நம்மளோட கமகம சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எனக்கு என்ன, கீ சிக்கன் ரோஸ்ட். கீ சிக்கன் ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்ன பார்த்தலாமா? நெய் கோழி சுக்காக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, நெய் 1/2 டேபிள்ஸ்பூன், சின்ன வெங்காயம் 10-12 நம்பர், பூண்டு 4-5 பல், காய்ந்த மிளகாய் 6 நம்பர், தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மிளகாய் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த கீ சிக்கன் ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெசிபி பண்ணும்போது தாளிப்பு வந்து நெய்யில் தான் தாளிப்பு போட்டு பண்ண போகிறோம். அதே டைமில் நம்மக்கிட்ட இருக்க எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த நெய் எதுக்காக நம்ம அந்த தாளிப்பில் யூஸ் பண்ணால், அந்த நெய்யோட ஃப்ளேவர் இருந்தால் தான் அந்த காரத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுறோம். இதுக்கு பிறகு அந்த தாளிப்பு நல்லா பொறிஞ்சு வரணும்ல, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயிலை யூஸ் பண்ணுறேன். இந்த பிள்ளை இப்போ கொஞ்சம் லைட்டாக சூடாக ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறேன், இடித்து வச்சுருக்க பூண்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், இதெல்லாம் தாளிப்பாக போட்டு டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு குக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல சிக்கன் வந்து 2 விதமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சிக்கன் நீங்கள் வாங்கும்போது, அதாவது பிரெஸ்ட் மார்பு பகுதி வாங்கலாம், மார்பு பகுதி வாங்கி நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, அந்த சிக்கன் குக் பண்ணுற பக்கம் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப குக் பண்ணிட்டுனா இந்த மாதிரி ட்ரை ரெசிபிக்கு வந்து கண்டிப்பாக சாப்பிடும் போது அந்த சிக்கன் ரப்பர் மாதிரி ஆகிடும், நூல் மாதிரி இருக்கும். சில பேருக்கு சாப்பிட்டா அந்த சிக்கன் ஃபீலே இருக்காது. இதுவே இது தொடப்பகுதி. இந்த தொடப்பகுதி பார்த்தீங்கன்னா, இந்த தொடப்பகுதியை வந்து கொஞ்சம் லைட்டாக ஓவர் குக் பண்ணாலும் ஒன்றாகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது இந்த மார்பு பகுதி தான், பிரஸ்ட்டு. பிரஸ்ட்டு தான் உங்களுக்கு இந்த மாதிரி போன்லெஸ் நிறைய வரும். ஸோ இது எப்படி குக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நீ காமிக்க போகிறோம். இப்போது இந்த நெய்யும் எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்குல்ல, இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த காஞ்ச மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காஞ்ச மிளகாய் 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்துங்க. எடுத்த பிறகு இது காம்பை கிள்ளிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை ஒரு அப்படி கையில் எடுத்து இப்படி உடச்சி வச்சுக்கோங்க. 1/2 இல்லை 1/3 உடச்சி வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அதே டைமில் முடிஞ்ச அளவுக்கு விதையை எடுத்துருங்க. நம்ம காரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த காஞ்ச மிளகாய் விதையோடு நீங்கள் போட்டீங்கன்னா இன்னும் காரம் அதிகமாகிடும். சாப்பிடும்போது சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதான் விஷயம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் காரம் சாப்பிட போகிறீங்கன்னா ஒன்றும் தவறில்லை, நீங்கள் அப்படியே போடலாம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சோம்பு தாளிப்பாக போடுறேன். இந்த சோம்பு லைட்டாக பொறிஞ்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இடித்து வச்சுருக்க இந்த பூண்டு இங்கே பாருங்கள், இந்த பூண்டு வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு இந்த காஞ்ச மிளகாய், இந்த சின்ன வெங்காயம் 1/2 ரஃப்பாக கப்பனி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலை, இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. இந்த சின்ன வெங்காயம் இந்த பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல நம்மக்கிட்ட இருக்க இந்த மிளகாய்த்தூள், இந்த மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அதே டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் போட்ட உடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். எதுக்காக தண்ணி ஊற்றுறேன் கேட்டிங்கன்னா, காரணம் இருக்குது, நம்ம பவுடர் மசாலா போட்டிருக்கோம். இந்த பவுடர் மசாலா அந்த எண்ணெய் சூடான எண்ணெயில் இருக்கும்போது நீங்கள் அப்படியே குக் பண்ணால் தீஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி லைட்டாக அந்த மசாலாவை ஃபஸ்ட் நம்ம தண்ணியோடு மிக்ஸ் பண்ணுறோம். தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா குக் பண்ணுறோம். அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இதே வீட்டில் வந்து கொஞ்சம் சின்ன இடமா இருக்கும் கிச்சன், அந்த டைமில் இந்த மாதிரி டேரெக்டாக ஆயிலில் போடும்போது என்னென்னா அந்த மசாலா நெடி அதிகமாக வரும். அந்த நெடி அதிகமாக இருந்தால் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை, சரிங்களா? இப்போ இந்த மசாலா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிக்கன் பீசஸ் போட போகிறோம். இந்த சிக்கன் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போடுங்க, அப்போ சீக்கிரமாக வெந்து வரும்.
இந்த இடத்துல நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் பால், தேங்காய் பால்லாம் நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணுற தேங்காய் பால் இருந்தால் கடைசியாக யூஸ் பண்ணணும். சில பேர் வீட்டில் ரெடிமேட் தேங்காய் பாக்கெட் பால் இருக்கும், நீங்கள் சில பேர் வந்து அந்த டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் திக்கான தேங்காய் பால் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் ரெடிமேட் தேங்காய் பால் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தேங்காய் பால் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணணும். இதுவே வீட்டில் அரைச்ச தேங்காய் பால் யூஸ் பண்ணினா கடைசியாக யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு ஆப்ஷனாக சொல்லியிருக்கேன், தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சிக்கன் வெந்து வர டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட போகிறோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும், அதுக்கு பிறகு வந்து கொத்தமல்லி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த மசாலாவில் இந்த பூண்டு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் அந்த மசாலா வெந்து வர டைமில் நம்ம சிக்கன் போடுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஜூஸியாக இருக்கும்போது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொத்தமல்லி போட போகிறோம் சொன்னேன். அதே டைமில் இந்த மாதிரி அந்த பிரஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட பிடிக்காது. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சூடோடு சாப்பிடும்போது கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம், ஆனால் சூடு ஆறின பேர் சாப்பிட்றது சில பேருக்கு பிடிக்காது. அதனால் கரெக்டான பக்குவத்தில் குக் பண்ணணும். இப்போ கடைசி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கொத்தமல்லியை கொஞ்சம் போடுறோம். போட்ட பிறகு கொஞ்சம் நெய், அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் யூஸ் பண்ணுறேன். இந்த நெய் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி பேன் எடுத்து ஜஸ்ட் அப்படி டாஸ் பண்ணி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணி தான், அவ்வளோதான். அதே டைமில் இங்கே பாருங்கள் அந்த சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஜூஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப ட்ரையாக சுக்காவாக நல்லா வறுவல் ஸ்டைலில் பண்ணிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதுவே வந்து தொடப்பகுதினா இன்னும் கொஞ்சம் லைட்டாக ட்ரை பண்ணலாம். இப்போ ரெடியான இந்த ரெசிபியை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நெய் கோழி சுக்கா. நீங்கள் வீட்டில் கோழி சுக்கா பண்ணும்போது நிறைய விதமாக பண்ணியிருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டைலில் இந்த கோழி சுக்கா எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் பர்டிகுலராக பேச்சுலர், நீங்கள் வீட்டில் பேச்சுலராக இருக்கீங்க இல்லை வெளியே போயிட்டீங்க இந்த சிக்கன் பண்ண தெரியலாம், அந்த டைமில் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த சிக்கனை எப்படி குக் பண்ணுறோம், அது டைமில் அந்த காரத்தோட அளவு எவ்வளோ போடுறோம், இந்த 2 விஷயத்த நீங்கள் ஞாபகத்தில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சூப்பராக ரெசிபியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பை பை, டேக் கேர்.